அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூல நாயனார் அருளி செய்த திருமந்திரத்திலே நான்காம் தந்திரத்திலே அமைந்த ஞான பாடல்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே, பெண்ணின் நல்லாளும் பிரான் அக்கரத்துள்ளே, எண்ணி இருப்பர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவார்களே. இது உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறது. பெண்ணுக்குள்ளே ஒரு ஆண் தத்துவம் இருக்கிறது, ஆணுக்குள்ளே ஒரு பெண் தத்துவம் இருக்கிறது. இந்த இரண்டும் கலந்ததே மனித உடல் என்றாகிறது. ஒரு மனித உடலிலே இரண்டு வகையான தத்துவங்கள் இயங்குகின்றன என்று சொல்லுகிறார்கள். ஆங்கில மருத்துவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய கூற்றுப்படி பார்த்தால், ஈஸ்ட்ரோஜன் டெஸ்ட்ரோஜன் என்று அழைக்கப்படக்கூடிய இரண்டு சுரப்பிகள் மனித உடலுக்கு பிரதானமான இயக்கத்திற்கு காரணமாகின்றன. பெண்மை சுரப்பி, ஆண்மை சுரப்பி. பெண்ணின் உடலிலே ஆண்மை சுரப்பி இருக்கிறது, ஆணின் உடலிலே பெண்மை சுரப்பி இருக்கிறது. இது ஆணுக்குள் பெண்ணும், பெண்ணுக்குள் ஆணும் என்று சொல்லக்கூடிய தத்துவம் இருக்கிறது. இதை குறிக்கும் விதமாகவே எம்பெருமான் ஈசனை தாயுமானவன் என்று நாம் அழைக்கிறோம். ஒரு ஆண் பெண் தத்துவத்தை கொண்டிருக்கிறான், ஒரு பெண் ஆண் தத்துவத்தை கொண்டிருக்கிறாள் என்றெல்லாம் சொல்லப்படுவதற்கு இதுதான் காரணம். சீன மருத்துவர்கள் மருத்துவத்தின் அடையாளமாக குறியீடாக காட்டக்கூடிய ஒன்று இருக்கிறது. இந்த ஒன்று இன் யாங் என்று அவர்களால் அழைக்கப்படுகிறது. இரண்டு முந்திரி பருப்புகளை ஒட்டி வைத்ததைப் போல காணப்படக்கூடிய இந்த இன் யாங் என்கிற வடிவத்திலே ஒரு கருப்பு மற்றும் ஒரு வெள்ளை ஆகிய இரண்டு வடிவங்கள் இருக்கின்றன. கருப்பின் உள்ளே சிறிய வெள்ளை இருக்கிறது, வெள்ளையின் உள்ளே சிறிய கருப்பு இருக்கிறது. கருப்பாக இருப்பது பெண், வெள்ளையாக இருப்பது ஆண். இங்கே ஆணுக்குள்ளே பெண்ணும், பெண்ணுக்குள்ளே ஆணும் இருக்கக்கூடிய தத்துவத்தை இன்யாங் தத்துவமாக சீனர்கள் குறித்திருக்கிறார்கள். எந்த ஒன்றுமே தனித்து இல்லை. ஆண் என்று சொன்னால் அங்கே பெண் தத்துவம் இருக்கிறது, பெண் என்று சொன்னால் அங்கே ஆண் தத்துவம் இருக்கிறது. இப்போது இந்த பாடலை மறுபடியும் வாசித்து பாருங்கள். அண்ணல் இருப்பது அவள் அக்கரத்துள்ளே, பெண்ணின் நல்லாளும் பிரான் அக்கரத்துள்ளே. ஆணுக்குள்ளே பெண்ணும், பெண்ணுக்குள்ளே ஆணும் என்று சொல்லக்கூடிய தத்துவங்கள் பொதிந்தே இருக்கின்றன. எண்ணி இருப்பர் இசைந்து அங்கு இருந்திட புண்ணியவாளர் பொருள் அறிவார்களே என்று சொல்லியதால் இந்த இணைப்பை பற்றியதை புரிந்து கொண்டு விட்டவர்கள் புண்ணியவான்கள் என்று திருமூலர் தீர்ப்பளிக்கிறார். எது புண்ணியம்? எந்த ஒன்று அறிய முடியாததை அறிவிக்கிறதோ அதுவே புண்ணியம் என்றாகிறது. ஐயா, எனக்கு இந்த உதவியை செய்தீர்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் என்று சொல்லுகிறோம். ஐயா, எனக்கு இதை பற்றிய அறிவை கொடுத்தீர்கள், உங்களுக்கு புண்ணியமாக போகட்டும் என்று சொல்லுகிறோம். ஞானத்தை கொடுப்பது அல்லது ஒருவருடைய தேவைக்கு உதவி செய்வது என்பது புண்ணியம் என்றாகிறது. ஆணுக்குள்ளே பெண்ணும், பெண்ணுக்குள்ளே ஆணுமாக இரண்டு தத்துவங்கள் உள்ளே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த உதவி தத்துவத்தை புரிந்து கொண்டுவிட்டால் நாம் புண்ணியம் செய்தவர்களாவோம் என்பதுதான் இத்திருப்பாடலின் திரண்ட கருத்தாகிறது. அவ் இட்டு வைத்து அங்கு அறவிட்டு மேல் வைத்து இவ்விட்டு பார்க்கில் லிங்கம் அதாய் நிற்கும். அவ்விட்டு மேலே வழி உறக் கண்டபின் தொம் இட்டு நின்ற சுடற்கொழுந்து அது ஆமே. ஏதோ வித்தியாசமான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறார் என்று மயக்கம் கொள்ள வேண்டாம். இது சித்தவித்தை என்கிற வாசிப்பயிற்சியினுடைய ஓசையை பற்றியே சொல்லுகிறது. அரவு என்று சொல்லப்படுவது சந்திரகலை, சூரியகலையை குறிக்கிறது. வாசிப்பாம்பு என்றே சொல்லுகிறார்கள். தனக்குள்ளே இருக்கக்கூடிய வாசியை ஆட்டி பார்த்த ஒரு சித்தருக்கு பாம்பாட்டி சித்தர் என்றே பெயர் கொடுத்திருந்ததை நாம் அறிவோம். இதை சரியாக புரிந்து கொண்டு விட்டால் அவ் இவ் இந்த இரண்டும் சந்திரகலை, சூரியகலையோடு இயங்கும் போது ஏற்படக்கூடிய ஓசையின் வெளிப்பாடுகளையே குறிக்கின்றன. மேலே வழி உறக் கண்டபின், வழி என்றால் என்ன? காற்று. இந்த காற்று இங்கே நாசி வழியாக சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்றை குறிக்கவில்லை. சிரத்திற்குள்ளே நின்று இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஜீவசக்தியாகிய வாயுவை குறிக்கிறது. சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டையும் ஒன்றாக இணைத்தபின் அந்த இணைப்பின் காரணமாக ஒரு புதிய ஆற்றலை பெற முடியும். அந்த ஆற்றலுக்கு ஜீவசக்தியாகிய வாயு என்ற பெயர். அதற்குத்தான் வாசி என்றும் பெயர். அந்த வாசியை கண்டுபிடித்தான பிறகு, அதாவது வழிபுறக் கண்டபின் வாசியை கண்ட பிறகு, தொம் இற்று நின்ற சுடற்கொழுந்து அது ஆமே. இதை புரிந்து கொண்டுவிட்டால் உள்ளே பயணப்பட்டு சிரத்திற்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் என்கிற நெருப்பின் பிரகாசத்தை கண்டறிந்துவிட முடியும்.
ஒரே கருத்து. அதை சொல்வதற்காக திருமூலர் பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். இதன் காரணம் யாதென்றால், ஒரு கருத்தை ஒருமுறை சொல்லிவிட்டு சென்றுவிட்டால் அதை கேட்பவர் மறந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே கருத்தை வேறு விதமாக சொல்லும்போது இங்கே வேறு எதையோ சொல்ல வருகிறார் போலும் என்கிற ஆசையோடு, அக்கறையோடு, ஆர்வத்தோடு அதை அணுகக்கூடிய எண்ணம் மனிதனுக்கு ஏற்படும். உள்ளே சென்று பார்த்தபோது, ஓஹோ, ஏற்கனவே சொன்னதைத்தான் இங்கே மறுபடியும் சொல்லியிருக்கிறாரா என்று நினைக்கும் போது அது மறந்துவிடாதபடியாக ஆழ பதிந்துவிடும். ஒரு விடயத்தை திரும்ப திரும்ப வாசிப்பதன் மூலமாக, பாராயணம் செய்வதன் மூலமாக, மனனம் செய்வதன் மூலமாக அதை எந்த காலத்திலும் நினைவை விட்டு நீங்காத ஒன்றாக மாற்றி கொண்டு விட முடியும். நாம் கற்கக்கூடிய சாதாரண கல்வியிலிருந்து ஞானக்கல்வி வரையிலும் இது பொருந்தும் என்பதே திருமந்திரம் சொல்லக்கூடிய விளக்கமாகிறது. அவ்வுண்டு சவ்வுண்டு அனைத்தும் அங்குள்ளது, கவ்வுண்டு நிற்கும் கருத்தறிவார் இல்லை. கவ்வுண்டு நிற்கும் கருத்தறிவாளருக்கு சவ்வுண்டு சக்தி சதாசிவன் தானே. அவ் கவ் என்று எப்படி சொன்னாலும் இவை எல்லாமே ஜீவசக்தியாகிய வாயுவை சிரத்திற்குள்ளே செலுத்தக்கூடிய வாசி பயிற்சியை பற்றியே சொல்லுகின்றன. சவ்வுண்டு அனைத்தும் அங்கு உள்ளது. முறையாக சுழுமுனை மையத்திலே மனத்தை செலுத்தி யோக சாதனம் பழகக்கூடியவருக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து விதமான ஐயங்களுக்குமான விடை என்பது அங்கேதான் இருக்கிறது. ஆனால் அது நிற்கக்கூடிய கருத்தை அறிவார்கள் இல்லை. நிற்கும் கருத்து அறிவார்கள் இல்லை. நிற்கும் கருத்து அறிவாளருக்கு அந்த கருத்தை அறிந்து கொண்டு விட்டவருக்கு சக்தி சதாசிவன் என்று அழைக்கப்பட்டது இரண்டும் ஒன்றுதான் என்பது புரிந்துவிடும். சக்தி என்பது சிவத்தை கொண்டே இயங்குகிறது என்பது புரிந்துவிடும். சிவம் என்பது நெருப்பு சக்தி. சக்தி என்பது அந்த நெருப்பிலிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய அனல். நெருப்பு இல்லாமல் அனல் இல்லை, அனல் இல்லாத நெருப்பு இல்லை, சக்தி இல்லாமல் சிவம் இல்லை, சிவம் இல்லாமல் சக்தி இல்லை, எல்லாம் ஒன்றுதான். இந்த உடல் இயங்குவதற்கு உயிர் அவசியமாகிறது. உயிர் இல்லாத உடல் பிணம் என்றாகிறது. ஒரே கருத்து விதவிதமான வார்த்தைகள் மூலமாக திருமூலரால் இங்கே சொல்லப்படுகிறது. அஞ்சு எழுத்தாலே அமர்ந்தனன் நந்தியும், அஞ்செழுத்தாலே அமர்ந்த பஞ்சாக்கரம், அஞ்செழுத்தாகிய அக்கர சக்கரம், அஞ்செழுத்து உள்ளே அமர்ந்திருந்தானே. எங்கு சுற்றி வந்தாலும் பஞ்சபூதங்களால் தான் சகல இயக்கங்களும் என்று புரிபடுகின்றன. அஞ்செழுத்தாலே அமர்ந்தனன் நந்தி. நந்தி என்று அழைப்பது இங்கே சிவபெருமானை குறிக்கிறது. சிவனையும் நமசிவைய என்கிற ஐந்து எழுத்துக்களையும் பிரித்து பார்க்க முடியாது. சிவன் இல்லாது இங்கே பஞ்சபூதங்கள் இல்லை. சிவத்திலிருந்துதான் பஞ்சபூதங்கள் வெளிப்பட்டு வந்தன. சிவம் என்பது சீவன், சீவன் என்பது பராவரம். இந்த ஐந்து எழுத்துக்கள் பஞ்சாட்சரத்திலே பொருந்தி நிற்கின்றன. பஞ்ச அச்சரங்கள் ந ம சி வ ய என்கிற ஐந்து எழுத்துக்கள், அந்த ஐந்து எழுத்துக்களுக்கு ஆற்றல் தரக்கூடிய அ இ உ ஏ ஓ என்கிற ஐந்து எழுத்துக்கள், அதன் பிறகு அதற்குள்ளே அடையாளமாக குறிக்கப்படக்கூடிய சதுரம், பெரிவடிவம், முக்கோணம், நட்சத்திரம், வட்டம் என்று அழைக்கப்படக்கூடிய வடிவங்கள், இவை எல்லாமே பஞ்சாட்சரத்தை குறிக்கக்கூடிய வேறு வேறு வடிவங்கள். வடிவங்களாக கொடுக்கப்பட்டிருந்தாலும், வரிவடிவங்களாக எழுத்துக்களாக கொடுக்கப்பட்டிருந்தாலும் இவை எல்லாமே நமசிவைய என்கிற பஞ்சாட்சரத்தையே குறிக்கின்றன. நீங்கள் எத்தனை ஆராய்ச்சி செய்து பார்த்தாலும் அந்த ஆராய்ச்சிக்குள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய நாதனாக இருப்பது ஜீவன் என்கிற எம்பெருமான் ஈசனே. இதைத்தான் இங்கே இந்த திருமந்திர பாடல் வாயிலாக திருமூல நாயனார் நம் அனைவருக்கும் சொல்லுகிறார். கூத்தனை காணும் குறி பல பேசிடில் கூத்தன் எழுத்தின் முதல் எழுத்து ஓதினார். கூத்தனோடு ஒன்றிய கொள்கையராய் நிற்பர். கூத்தனை காணும் குறி அது ஆமே. கூத்தன் என்று இங்கே குறிப்பது எம்பெருமான் ஈசனை. எதற்காக அவரை கூத்தன் என்று குறிக்கிறார்கள்? சிவ தத்துவத்தை விளக்கக்கூடிய வடிவமாக நடராஜர் விக்கிரகத்தை பயன்படுத்துகிறார்கள். நடராஜர் விக்கிரகம் என்பது நடனமாடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தோற்றத்தை குறிக்கிறது. இது வாசி நமது உடலுக்குள்ளே நடத்தக்கூடிய ஆனந்த கூத்தை குறிக்கிறது. சந்திரகளையை உயர்த்தி சூரியகளையை தாழ்த்தி, நான் நின்ற கோலத்தை பார், இப்படி நின்று பார், நீ நானாக மாறுவாய் என்று குறிக்கக்கூடிய எம்பெருமான் ஈசனுடைய ஆனந்த தாண்டவத்தையே கூத்து என்று குறிக்கிறார்கள். இந்த கூத்தை பற்றி, இந்த கூத்தனை பற்றி பலவிதமாக வர்ணித்து சொல்லக்கூடிய நூல்கள், வர்ணித்து சொல்லக்கூடிய பாடல்கள் இருக்கின்றன. ஆனால்
இந்த கூத்தின் முதல் எழுத்தை எடுத்து ஓதியவர்கள் வெற்றி பெறுவார்கள். முதல் எழுத்து எது? ந, ம, சி, வ, ய என்று அழைக்கப்படக்கூடிய இந்த ஐந்து எழுத்துக்களையும் இணைக்கக்கூடிய உயிரெழுத்து என்பது அ, இ, உ, ஏ, ஓ. இதிலே முதல் எழுத்து எது? அ. மொழியின் முதல் எழுத்து எது? அ. உயிரெழுத்து தொடக்க எழுத்து என்பது அ என்கிற எழுத்தே. இந்த எழுத்தை புரிந்து ஓதியவர்கள் கூத்தனோடு ஒன்றிய கொள்கையராக நிற்பார்கள் என்று திருமூலநாயனார் தெளிவாக சொல்லுகிறார். சந்திரகலையை சரியாக பயன்படுத்தியவர்கள் நிச்சயமாக வெல்வார்கள். இதைத்தான் இந்த திருமந்திர பாடல் சொல்லுகிறது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஓராயிரம் பாடல்களை கொண்டு இந்த சந்திரகலையின் அவசியத்தை பற்றி நாம் விளக்கி சொல்லியிருக்கிறோம். அப்படியிருந்தும் கூட சிலர் வாதம் செய்து சந்திரகலையை நடத்தக்கூடாது, சூரியகலையைத்தான் நடத்த வேண்டும் என்று சொல்லி வரட்டு பிடிவாதமாக விவாதம் செய்து கொண்டிருப்பதையும் பார்க்க முடிகிறது. நாம் சொல்லக்கூடிய கருத்துக்களை நம்முடைய கருத்துக்களாக நாம் சொல்லவில்லை, சித்தர் பெருமக்களின் கருத்துக்களாக முன்வைக்கிறோம். நாம் இதுவரையிலும் பார்த்து வந்திருக்கக்கூடிய அனைத்து சித்தர்களும் இந்த அ என்கிற சந்திரகலையை குறித்தே பேசி வருகிறார்கள் என்பதிலே எந்தவிதமான மாற்று கருத்தும் சகோதர சகோதரிகளுக்கு இருக்காது என்றே கருதுகிறேன். கூத்தனை காணும் குறி அதுதான் என்றே திருமூலர் தீர்ப்பளிக்கிறார். சந்திரகலையை எவரொருவர் சரியாக பற்றி பிடித்து வழிநடத்த பழகுகிறாரோ அவர் மாத்திரமே நடராஜ தத்துவத்தை அல்லது சிவ தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். மற்ற எவராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. கூத்தனை காணும் குறி சந்திரகலையில்தான் இருக்கிறது என்று திருமந்திரத்திலே திருமூலநாயனார் தீர்ப்பளிக்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.